உலகக்கோப்பை டி ட்வெண்ட்டி போட்டியோட வார்ம் அப் மேட்சை வெற்றியோட தொடங்கியிருக்காங்க இந்திய அணி. தொடர்லயே இவங்கெல்லாம் ஒரு டஃப் காம்படிட்டரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இங்கிலாந்து டீமோட நடந்த முதல் மேட்ச்ல டாஸ் வின் பண்ண இந்திய கேப்டன் விராட் கோலி நாங்க முதல்ல பவுலிங் போட போறோம் அப்படின்னு சொல்ல, இந்தியன் டீம் ஃபேன்ஸ்க்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல இந்தியாவோட ஓப்பனிங் காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு க்ளூவையும் கொடுத்திருக்காரு. கே எல் ராகுல், ரோஹித் சர்மா இந்த ரெண்டு வீரர்கள் தான் எங்களுடைய ஓப்பனரா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல கிளம்பறங்க போறாங்க, நான் ஒன் டவுன் வீரரா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் இங்கிலாந்து டீமோட கேப்டன் இயான் மார்கன் ரெஸ்ட் எடுக்க ஜாஸ் பட்லர் இந்த வார்ம் அப் மேட்சோட கேப்டனா செயல்பட்டார். இங்கிலாந்தோட ஓப்பனர்ஸ் ஜேசன் ராய் பட்லர் கிளம்புறங்க. முதல் ஓவரை போட வந்தாரு புவனேஷ்குமார். முதல் ஓவர்ல 8 ரன், ரெண்டாவது ஓவர்ல 6 ரன், மூணாவது ஓவர்ல 14 ரன். ஜேசன் ராயும் பட்லரும் அப்படியே ஒரு ஃபிளையிங் ஸ்டார்ட் கொடுக்க போறப்பதான் நாலாவது ஓவர் போட வந்தாரு ஷமி. அந்த ஓவர்ல 2 ஃபோர் அடிச்சு ஜாஸ் பட்லர் அவுட். அதனால 4 ஓவர் முடிவுல இங்கிலாந்தோட ஸ்கோர் 37-1. மீண்டும் பவர் பிளேயோட கடைசி ஓவரை போட முகமது ஷமி வர, அந்த ஓவர்ல ஜேசன் ராயும் அவுட். அதனால 6 ஓவர் முடிவுல இங்கிலாந்தோட ஸ்கோர் 51-2. பவர் பிளே முடிஞ்ச கையோட ரவிச்சந்திர அஸ்வினும் ராகுல் சாரும் பவுலிங் போட, பத்தாவது ஓவர்ல டேவிட் மலானும் அவுட் ஆக 10 ஓவர் முடிவுல இங்கிலாந்தோட ஸ்கோர் 79-3. ஆனா பெருசா ஒண்ணு அடிக்க மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் நினைச்சப்பதான் ஒரு பக்கம் ஓவர் கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. நாலாவது ஓவர்ல இருந்து ஆரம்பிச்சாங்க அவ்வளவுதான். பவர் பிளே முடிவுல இந்தியாவோட ஸ்கோர் 59-0. குறிப்பா கே எல் ராகுல நீதான்பா ஓபனர் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அடிய மட்டும் பாரு நீ அப்படின்னு விளையாண்ட கே எல் ராகுல் 23 பந்துகள்ல தன்னுடைய ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவுட் ஆயிட்டு வெளியேறினார். உள்ளார விராட் கோலி வர ஒரு பக்கம் அதில் ரஷீத், இன்னொரு பக்கம் லியாம் லிவிங்ஸ்டோன் ஸ்பின் பவுலிங் போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்ட கே எல் ராகுல் போனா என்ன அதான் நான் இருக்கேன்ல அப்படின்ற கணக்கா இஷான் கிஷான் அதில் ரஷீத் போட்ட ஒரே ஓவர்ல 24 ரன்கள் அடிக்க 12 ஓவர் முடிவுல இந்தியாவோட ஸ்கோர் 123-1. ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக திணறிக்கிட்டே இருந்த விராட் கோலி லியாம் லிவிங்ஸ்டோன் பால்ல இறங்கி அடிக்கிறான் அப்படின்ற பேரில் அவுட் ஆயிட்டு வெளியேறேன். உள்ளார வந்தாரு ரிஷப் பந்த். இப்போ எப்படி ரெண்டு லெப்ட் ஹேண்டர்ஸ் வச்சு ஆஃப் ஸ்பின்ன கொண்டு வந்து கேப்டன்சி பண்றேன் பாரு அப்படின்னு பட்லர் மோயின் அலியை கூப்பிட்டு வர, அந்த ஓவர்ல ரிஷப் பந்த் இறங்கி 2 சிக்ஸர் அடிக்க, அந்த ஓவர்லயும் 14 ரன். ஆக மொத்தம் 15 ஓவர் முடிவுல இந்தியாவோட ஸ்கோர் 148-2. இன்னும் 5 ஓவர்ல வெறும் 41 ரன் தான் தேவை அப்படின்றப்ப நான் நல்லா அடிச்சு பழகிட்டேன் பாஸ் அப்படின்னு இஷான் கிஷான் வெளியே போக சூரியகுமார் யாதவும் ரிஷப் பண்ணிட்டோம் இந்த மேட்சை எப்படி பரபரப்பாக்கலாம் அப்படின்னு யோசிச்சு கடைசி 3 ஓவருக்கு 26 ரன்கள் தேவை அப்படின்னு எடுத்துட்டு வந்து சூரியகுமார் யாதவ் 18th ஓவர்ல ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு அவுட் ஆக கடைசி 2 ஓவர்கள் 20 ரன் தேவை. உள்ளார வந்தாரு ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா 2 ஃபோர், ரிஷப் பண்ணிட்டு 1 சிக்ஸ், அவ்வளவுதான் 19 ஓவர்களையே மேட்ச் ஓவர். இப்படியா இந்த உலகக்கோப்பை கேம்பெயினை நல்ல மொமெண்டத்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன். Thank you.